டிடிஎஸ்எஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வேலை வாய்ப்பு செய்தி பற்றி பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான். ஸோ இந்த வேலை வாய்ப்பு செய்தியை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வந்திருக்கு, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதும், இதுக்கான சேலரி என்ன அப்படிங்கிறதும் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்க ஒரு வேலை செய்தி தான். ஸோ இது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தால் உயர்நீதி கல்வி நிறுவனம். ஸோ இது வந்து சேலம் பெரியார் கல்கத்துடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தரலாமா கேட்கலாம். ஸோ இந்த வேலை செய்தி என்றைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/6/2023 தான் வந்திருக்கு. இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான். இது வந்துட்டு பின்வரும் சுயநிதி பாடப்பிரிவுகளில் உதவி பேராசிரியர் பணியங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலை செய்தி பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வணிகவியல் பிகாம், வணிக நிர்வாகிகள் பிபிஏ, கணினி அறிவியல் பிஎஸ்சிசிஎஸ், கணினி பயன்பாட்டியல் பிசிஏ, அதுக்கப்புறம் வந்து தமிழ், இது எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ தகுதி வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளின் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து ஸ்லாட், நெட், பிஎஸ்டி போன்ற தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலின் பொழுது அனைத்து அசல் சான்றிதழ்களும் மற்றும் அனைத்து அசல் சான்றிதழ்களின் 2 நகல்களும் எடுத்து வர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தினர் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பெருக்குபவர், இன்னொன்று துப்புரவாளர். ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க, துப்புரவாளருக்கு வந்து ஆண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அங்கே தகுதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 35 வயதுக்கு மிகாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க, இந்து மதத்தினர் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நேர்காணல் நாள் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/6/2023 நேரம் காலை 8:30 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இடம் வந்து அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சித்தலத்தூர் 5, திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம், 637-201 அப்படின்னு சொல்லி இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரிசீவ் அனுப்பணும்னா இந்த இமெயில் ஐடி கூட அனுப்பலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் பண்ணுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்னன்னு கேட்கலாம். ஸோ மொத்த டீட்டெயிலும் கேட்டுட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.